உங்கள் அனைவரையும் சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் மின் வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பாடப்பகுதிக்கு உண்டான உங்களுடைய கருத்துக்கள் விடைகளை பிஎம்எஸ்சிஎஸ் கிளாஸ் கேபிஎம் அட் gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள் பாடம் 2 பாகம் 5 அடோப் பேஜ் மேக்கர். என்ன கண்டென்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் மேக்கரில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது, ஆவணத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறது அப்படின்றது, ஜூம் இன் மற்றும் ஜூம் அவுட் செயல்பாடு என்ன அப்படின்றது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை எப்படி பண்ணுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் ஒரு டாட்டட் லைனை வந்து நம்ம எப்படி வந்து வரையறது அப்படின்றது, அதுக்கப்புறம் ரவுண்ட் கார்னர் ரெக்டாங்கிளை எப்படி வரையறது, அதுக்கப்புறம் ஒரு பாலிகனை வந்து பாலிகன் டூவில் கொண்டு எப்படி ஒரு ஸ்டாரை நம்ம வரையறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பேஜ் மேக்கரில் சேவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஃபைல் டைப் பண்ண டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைல் மெனுவில் போய் சேவ் அப்படின்ற கமாண்டை நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட்டு, இல்லைனா சேவ் அப்படின்ற ஐக்கான் அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் பப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு டைலாக் பாக்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ அதில் ஃபைல் நேமில் நம்ம டைப் பண்ணணும், ஃபைல் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் நம்ம சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னென்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். பேஜ் மேக்கரில் ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ண ஒரு ஃபைலை வேறு ஒரு நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணணும், அல்லது வேறு ஒரு இடத்துல நம்ம வந்து அது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படின்ற கமாண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எஸ் இந்த மூணு விசையை நம்ம ஒரு சேர அழுத்தணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வேறு ஒரு நேமில் அல்லது வேறு ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட்டில் நான் வந்து ஒரு ஃபைலை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்னா, முதல்ல சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலை அன்டைட்டில் 1-2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃபைல் நேம். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா சேவ் பப்ளிகேஷன் அன்டைட்டில் 6 அப்படின்னு காமிக்குது. இப்போ வந்து நான் என்னென்னா அந்த ஃபைலை வந்து இப்போ சாம்பிள் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைலோட நேம் மாறி இருக்கும், ஆனால் அதை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இதே ஃபைலை வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணணும், இல்லைனா வேறு ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னா ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுங்க. சேவ் ஆஸ். இப்போ வந்து என்னென்னா அந்த லொக்கேஷன் இருக்குது. இப்போ நம்ம அந்த லொக்கேஷனை வேறு ஒரு இடத்துல நம்ம மாற்றணும் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து என்னென்னா அந்த ஃபைலோட நேம் என்னவோ அந்த ஃபைலோட நேமு, இல்லை வேறு ஒரு லொக்கேஷனில் மாற்றும்போது அந்த மாற்றம் செய்யும்போது அதனுடைய பெயரை நம்ம வந்து கொடுத்துட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னென்னா வேறு ஒரு இடத்துல போய்ட்டு சேவ் ஆகிடும். அதுக்கடுத்ததாக ஒரு ஃபைல் மேக்கரில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபைல் மெனுவில் போய் க்ளோஸ் அப்படின்ற கமாண்டை கொடுக்கணும், இல்லைனா கண்ட்ரோல் டபிள்யூ அப்படின்ற விசையை வந்து அழுத்தணும். ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை பேஜ் மேக்கரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போய் ஓப்பன், இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, இல்லைனா ஓப்பன் அப்படின்ற ஐக்கானை கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபைல் ஓப்பனை கிளிக் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டைலாக் பாக்ஸ் நமக்கு ஸ்க்ரீனில் வரும். இப்போ நான் வந்து ஓப்பன் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பப்ளிகேஷன் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் அந்த ஃபைலோட நேம் என்னவோ அந்த ஃபைலோட நேமை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா, அந்த ஓப்பன் டைலாக் பாக்ஸில் நீங்கள் ஃபைல் நேமை டைப் பண்ணலாம். அது எங்கே டைப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் நேம் அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வந்து டைப் பண்ணோம். ஸோ இங்கே ஃபைல் நேம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து டைப் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே வந்து என்னென்னா, நம்ம கீபோர்ட் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி நகரணும் அப்படின்னா, நகர்த்துறதுக்கு அப்படி நகர்வு பட்டன்கள் இருக்கும் யூஸ்வலாக கீபோர்டில், லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு அப்படின்ற பட்டன். ஸோ அந்த பட்டனெல்லாம் நம்ம கொண்டு என்ன அப்படின்னா, நம்ம செருகும் புள்ளியை வந்து என்னென்னா அந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே நம்ம வந்து வேரியஸ் போர்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், நகர்த்திக்கலாம். ஸோ ஒரு எழுத்து அளவில் வந்து என்னென்னா, உங்களுக்கு இடது பக்கமாக நகரணும் அப்படின்னா லெஃப்ட் அரோவை கிளிக் பண்ணோம், ரைட் ஹேண்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகணும்னா ரைட் அரோவை கிளிக் பண்ணோம், ஒரு வரிக்கு மேலே ஒரு வரி கீழே போனோம் அப்படின்னா அப் ஏரோ இல்லை டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணோம், அந்த வரியினுடைய பிகினிங்க்கு போகணும் அப்படின்னா ஹோம் ஏரோவை கிளிக் பண்ண ஹோம் பட்டனை அழுத்தணும்,
இல்லை வரியினுடைய கடைசி பகுதிக்கு போனோம் அப்படின்னா என் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஒரு பேராகிராஃப் மேலே போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோவை ஒரு சேர அழுத்தணும். ஒரு பேராகிராஃப் லெவலுக்கு கீழே வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோவை நம்ம வந்து பயன்படுத்தணும். ஒரு வார்த்தை வார்த்தையை நம்ம வந்து வலது இடது பொறுத்தக்கு நம்ம நகரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ அல்லது ரைட் ஏரோவை அழுத்தணும். அதுக்கப்புறம் ஜூம் இன் அப்படின்ற கருவி. ஜூம் இன் அப்படின்ற கருவி வந்து என்ன அப்படின்னா நமக்கு டூல் பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த டூல் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே என்னென்னா இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் கர்சர் வந்து என்னென்னா ஒரு லென்ஸ் சிம்பல் இருக்குது, நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கு. இப்போ நான் வந்து அந்த உரை அந்த உரை ஆவணத்தின் மேலே அதை வச்சு நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அந்த டெக்ஸ்ட்டு. இது வந்து என்ன அப்படின்னா ஜூம் இன் அப்படின்றது. ஸோ அதுபோல் நான் வந்து என்ன அப்படின்னா ஜூம் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சரிங்களா, அதே அந்த ஜூம் அந்த ஸ்க்ரீனில் கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்பேஸ் பார் ஒரு சரி அழுத்தணும் அப்படின்னா அப்போ அந்த லென்ஸ் ஐக்கான் வந்து என்ன அப்படின்னா மைனஸ் சிம்பிளோட மாறுபடும். இப்போ மைனஸ் சிம்பிளில் எனக்கு மாறி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மைனஸ் சிம்பிள் மாறினதுக்கப்புறம் இப்போ அந்த மவுஸில் வந்து என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து என்னக்குன்னா உங்களுக்கு வந்து சுருங்கி வரும். இது வந்து என்னென்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படின்ற செயல்பாடு. அதுக்கடுத்ததாக நம்ம உரை வடிவூட்டம் எப்படி செய்கிறது அப்படின்றது. சரிங்களா, இப்போ எந்த உரை பகுதி இருக்கோ அந்த உரை பகுதியை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா டைப் மெனுவில் போய் கேரக்டர் அப்படின்னு போனோம்னா அல்லது கண்ட்ரோல் டி அப்படின்னு விசையை அழுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா அந்த கேரக்டர் டைலாக் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உரை வடிவூட்டம் செய்யப்பட முடியும். நம்ம ஒரே நேரத்தில் நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் ஒன்றா பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் பேலட்டை பயன்படுத்தி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபாண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு எழுத்துக்கள் அல்லது சிம்பல்ஸு அல்லது நம்பர்ஸு அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்குண்டான ஒரு அமைப்புக்கு வந்து ஃபாண்ட் அப்படின்னு பேர். இப்போ எனக்கு நார்மலாக டாக்குமெண்ட்டில் அந்த டெக்ஸ்ட் பிளாக் தெரியுது. பாயிண்ட் டூவில் கொண்டு நான் அது வந்து என்னென்ன செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணோன்றனா கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாவே சரிங்களா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கண்ட்ரோல் பேலட் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த கண்ட்ரோல் பேலட்டில் எந்த உரைப்பகுதி வேணுமோ அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபாண்ட்டை மாற்றுறதா இருக்கலாம், இல்லை அதுக்கு நான் வந்து கலரை மாற்றுறதுக்காக இருக்கலாம் சரிங்களா, இல்லை அது வரைக்கும் நம்ம அந்த உரைப்பகுதி ஏதாவது ஸ்டைலை மாற்றுறதா கூட இருக்கலாம். ஸோ ஸ்டைல் என்ன வேணுமோ அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அந்த உரைப்பகுதி நம்ம இங்கே இருக்கும்பொழுது என்னென்னா கண்ட்ரோல் டி அப்படின்ற விசையை அழுத்தணுன்னா அந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உண்டான கேரக்டர் டைல பாக்ஸ் வரும். அதை கொண்டு நம்ம என்ன அப்படின்னா செலக்ட் பண்ண அந்த உரைப்பகுதியை மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த உரைப்பகுதி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்னா கண்ட்ரோல் டி அப்படின்ற விஷயம் எழுத்துறேன். அந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உண்டான ஒரு டைலாக் பாக்ஸ் எனக்கு வருது. அப்போ நான் அதில் வேறு ஒரு ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா அந்த கேரக்டர் பாக்ஸில் நான் வந்து மாற்றின கண்டென்ட் வந்து என்னென்னா எனக்கு ஸ்க்ரீனில் மாறி இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம என்னென்னா அந்த உரையை வந்து வடிவூட்டம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பேலட் ஸ்க்ரீனில் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். தெரியல அப்படின்னா விண்டோ மெனுவில் போய்ட்டு ஷோ கண்ட்ரோல் பேலட் அப்படின்ற கட்டளை அல்லது வந்து என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சிங்கிள் அப்பாஸ்ட்ரஃபி அது நம்ம அழுத்தணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேலட் நமக்கு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை அந்த வண்ணத்தட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல அப்படின்னா விண்டோ மெனுவில் போய்ட்டு கலர் பாக்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல அப்படின்னா விண்டோ மெனுவில் போய்ட்டு ஷோ கலர்ஸ் அப்படின்ற கமாண்டை நீங்கள் கொடுங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த கலர் பேலட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கப்புறம் பேஜ் மேக்கரில் நீங்கள் படங்களெல்லாம் வரையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னா பேஜ் மேக்கரில் படங்களை வரையணும் அப்படின்னா அதுக்கு லைன் டூல் ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து லைன் போடலாம், ரெக்டாங்கிள் டூல் அண்ட் தென் எலிப்ஸ் டூல், அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு பாலிகன் டூல். அதுபோல் இது கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல், கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல். இப்போ இந்த லைன் டூலுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். இப்போ லைன் டூலை நம்ம இங்கே வரைகிறோம், எந்த டைரெக்ஷனில் ஒன்றாலும் வரைஞ்சிக்கலாம். ஆனால் கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் வந்து என்னென்னா 45 டிகிரியில் தான் அதை வரைய முடியும். நான் இப்போ இந்த கோடு இங்கே போடுறேன். இப்போ அது மாதிரி என்னென்னா அந்த கோடு இங்கே ஒன்று வந்து என்னென்னா வேர்ட்டிக்கலாக கீழே இருக்குது, இல்லை கொஞ்சம் நகர்த்தினா 45 டிகிரிக்கு மாறும், இல்லைன்னா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் நகர்த்துற மாதிரி நமக்கு நகரும்.
ஸோ இப்போ அந்த கோடை வந்து என்னென்னா இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸாக நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த 45 டிகிரி அளவில் தான் வந்து என்னென்னா அந்த கோடை வந்து என்னால் வரைய முடியும். இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ இப்போது அந்த லைன் டூலே வந்து என்ன அப்படின்னா ஒரு புள்ளிக்கோட்டோடு நான் வந்து வரையணும், டாட்டட் லைன் வந்து நான் வந்து வரையணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றது அடுத்தது. இப்போ பேஜ் மேக்கரில் இந்த லைன் டூவில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணவுடனே கஸ்டம் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த கஸ்டம் ஸ்ட்ரோக்கில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லைன் வரையணும் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸை ஸ்டைலை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரோக் வெயிட் அப்படின்னா என்னென்னா அந்த திக்னஸ், லைனுடைய திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்போ நான் அதை கொடுத்துட்டு அந்த லைனை நான் வந்து வரைஞ்சேன் அப்படின்னா என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ அந்த லைன் டூவில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த கஸ்டம் ஸ்ட்ரோக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் என்ன ஆப்ஷனில் நீங்கள் லைனை போடணும் அந்த ஆப்ஷனை போட்டுட்டு ஸ்ட்ரோக்கோட வெயிட் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைனை வரைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து லைன் வரும். ஸோ அதுபோல் இப்போ நான் வந்து என்னென்னா ரவுண்ட் கார்னரோட ரெக்டாங்கிள் வரையணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு அந்த ரெக்டாங்கிள் டூவில் ரெண்டு தடவை கிளிக் பண்ணுங்கள். அப்போ ரவுண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் எந்த ஷேப்பில் நம்ம வந்து அந்த கார்னர் வந்து எந்த அளவுக்கு பெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வேறு வேறு ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ரவுண்ட் கார்னரோட அந்த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து வரையும். ஸோ அதுதான் ரவுண்டட் ரெக்டாங்கிளை எப்படி நம்ம வரையறது அப்படின்றது. அதுபோல் பல கோணங்களை கொண்ட ஒரு பொருளை வந்து எப்படி வரையணும், இல்லை பாலிகனை எப்படி வரையணும், இல்லை ஒரு ஸ்டாரை எப்படி வரையணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் பாலிகனை வரையணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல செட்டிங்கை முதலையும் பண்ணலாம், இல்லை அப்புறமும் பண்ணிக்கலாம். சரிங்களா, முதல்ல என்னென்னா பாலிகன் டூவில் கொண்டு நம்ம ஒரு பாலிகனை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பாலிகன் செலக்ட் பண்ணிவிட்டு எலிமெண்ட் மெனுவில் போயிட்டு பாலிகன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாலிகன் செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியான ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதில் அந்த பாலிகனுடைய நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் சிம்பிள்ஸ் வந்து எப்படி உள்நோக்கி நம்ம எவ்வளோ பர்சன்ட்டில் வளைஞ்சிருக்கணும், உள்நோக்கி எப்படி பெண்டாகிருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாலிகனோ அல்லது வந்து ஸ்டாரோ நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இப்போ நார்மலான லைன் போல் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் வெயிட்டையும் நான் வந்து நார்மலாக மாற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாலிகனை வந்து நான் வந்து வரைகிறேன். இப்போ ஆல்ரெடி எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலிமெண்ட் மெனுவில் போயிட்டு பாலிகன் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸை வந்து நான் வந்து மாற்றுறேன். அதுக்கப்புறம் அந்த உள்நோக்கி அந்த நட்சத்திரம் எப்படி உள்நோக்கி வரணுமா இல்லை வெளிநோக்கி இருக்கணுமா அப்படின்றது நான் வந்து மாற்றுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாலிகன் வந்து வரும். இது ஒரு வே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிகன் செட்டிங்ஸை கொண்டு வரத்துக்கு டைரெக்டாக அந்த பாலிகன் டூவில் ரெண்டு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த பாலிகன் செட்டிங் வரும். ஸோ இப்போது நான் அந்த பாலிகனை அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றுறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறம் வரையும் போது என்னென்னா அந்த பாலிகன் எனக்கு வந்து வந்துடும். இப்போ எனக்கு இந்த பாலிகன் வரையப்பட்ட அந்த பாலிகன் வந்து என்னென்னா என்ன வண்ணத்தில் வேணும் அப்படின்றது நான் அப்போ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிகனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது வந்து வேறு ஒரு கலரில் கொண்டு வரேன். இப்போ அதுதான் பார்த்தோம். நம்ம அந்த கலர் பாக்ஸ் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா சரிங்களா விட்டுடலாம். அப்படி தெரியலன்னா விண்டோ மெனுவில் ஷோ கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஜே கலர் பேலட் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஜ் மேக்கரில் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது, ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கு ஆவணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கில் வேறு வேறு பகுதிக்கு நம்ம எப்படி போகிறது, சரிங்களா, நகர்வுப்பத்தான்கள் அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு ஹோம் எண்டு பேஜ் அப்பு பேஜ் டவுனு கண்ட்ரோல் பேஜ் அப்பு கண்ட்ரோல் பேஜ் டவுனு. ஸோ அதை கொண்டு நம்ம எப்படி நகர்த்தி பார்க்கலாம் அப்படின்றது, அப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட் செயல்பாடுகள், அப்புறம் டெக்ஸ்ட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றது, ஒரு டாட்டட் லைனை எப்படி வரையறது அப்படின்றது, அதுக்கப்புறம் ரவுண்ட் கார்னர் ரெக்டாங்கிளை எப்படி வரையறது அப்படின்றது, ஒரு ஸ்டாரை எப்படி வரையறது அப்படின்றது பார்த்தோம். நன்றி, வணக்கம்.